தமிழ் பேச வந்தது தமிழர்களுக்குமே நீ அவனை தெரிந்து கொள்கிறேன். ஸோ நம்மள நிறைய பேர் எப்படின்னா ஒரு ஆசை இருக்குது, இந்த மாதிரி வந்து நம்மளும் இந்த ரெண்டு ஹோல்சேல் துணி பிஸ்னஸில் இறங்கணும், இந்த மாதிரி கிளாத்திங் அப்பேரன்ஸில் வந்து நம்மளும் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்போம். பட் அதுக்கான சூழ்நிலையோ இல்லை நம்ம வந்து எங்கே போய் எடுக்கிறதோ இல்லை அதுக்கு வந்து நம்ம லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ருபீஸ் வந்து நம்ம பட்ஜெட் ஒதுக்கணும், இது மாதிரி எப்படின்னா நிறைய விஷயங்கள்னால நம்ம வந்து தள்ளி தள்ளி விட்டுட்டு இருப்போம். சரி போய் வேணாம் நம்ம ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம்னு சொல்லி நம்ம தள்ளி விட்டே இருப்போம். இது நம்ம நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். இப்போ நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம வந்து இது பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிச்சிருப்போம். ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் எப்படின்னா இந்த அஜ்மீரா ஃபேஷன்ஸ் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் எப்படின்னு நீங்கள் வந்து நிறைய பேர் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தவங்க எப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுங்கள். அண்ட் பார்க்காதவங்களுக்கான ஒரு வீடியோ கூட சொல்லலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ எப்படின்னா இவங்ககிட்ட நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஹோல்சேலாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எப்படின்னா சாரீஸாக இருக்கட்டும், குர்த்திஸாக இருக்கட்டும், டிஷர்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ மென்ஸ் வேர் ஆகட்டும், விமென்ஸ் வேர் ஆகட்டும், ஸோ எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. அண்ட் உங்ககிட்ட ஒரு எப்படின்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். எப்படின்னா சில கம்பெனிஸில் எப்படின்னா நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த ஒரு மாடல் அப்படின்னா இதில் வந்து ஒரு 1000 பீஸ் இல்லை 100 பீஸ் மட்டும் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக எடுக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி எப்படின்னா இந்த ஒரு சாரி ஐட்டம் அப்படின்னா இதில் வந்து ஒரு 100 பீஸ் எடுக்க சொல்லுவாங்க. பட் இந்த ஒரு அஜ்மீரா ஃபேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு மினிமம் வந்து 20,000 ருபீஸ் தான். ஸோ 20,000 ருபீஸ் நீங்கள் வந்து ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன விதமான ட்ரெஸ் வேணால் நீங்கள் வந்து உள்ள வந்து மாற்றி மாற்றி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் பேசி நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஒரு கேட்லாக் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த கேட்லாகை நீங்கள் பார்த்துக்கிட்டு எப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன மாடல் வேணும், எவ்வளோ எவ்வளோ பீசஸ் வேணும், என்னென்ன கலர்ஸ் வேணும், என்னென்ன டிசைன்ஸ் வேணும், ஸோ இது எல்லாமே அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க. அண்ட் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் அதை நம்ம வந்து எப்படி செல் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து மார்க்கெட்டிங் எல்லா பிஸ்னஸ்லேயும் கண்டிப்பாக வந்து ஒரு இஷ்யூவாக தான் இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணி எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம்னா ரெண்டு விதமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஒன்று எப்படின்னா நீங்கள் வந்து ரீட்டெயிலில் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிளாக இருக்கட்டும், தெரிஞ்ச கடையில் நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் எப்படின்னா நீங்கள் வந்து பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்க போகிற கிடையாது. உங்களோட ஹோல் ரிஸ்க் அப்படிங்கிறது இந்த 20,000 ருபீஸ் தான். ஸோ 20,000 ருபீஸுக்கு நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டை செல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மார்ஜின்ஸுங்கிறது நீங்கள் நிர்ணயிக்கிற ஒரு மார்ஜின் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. இப்போ நீங்கள் வந்து 30 அப்படின்னா 30, 40K அப்படின்னா 40. ஸோ அது உங்களோட ஒரு கையில் தான் வந்து உங்களுடைய ஒரு லாபம் அப்படிங்கிறது இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். அண்ட் சேல்ஸை பொறுத்த எப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு விதமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஒன்று ரீட்டெயிலில் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஹோல்சேல் நீங்கள் வந்து அப்படின்னா மறுபடியும் நீங்கள் செல் பண்ண முடியும். பட் இதுக்கு நீங்கள் வந்து ஹோல்சேலில் பண்ணோம் அப்படின்னா உங்கள்கிட்ட நிறைய வெரைட்டி வேணும், உங்களுக்கு அப்படின்னா அதிகமான பட்ஜெட் வேணும். ஸோ என்னோட ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஒரு கம்மியான 20,000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா சேல்ஸ் பண்ணி எப்படி எல்லாம் மாடல்ஸ் ஆளுங்க வந்து விரும்புகிறாங்க அண்ட் என்ன மாதிரி மாடல்ஸ் வந்து அதிகமான மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ எப்பவுமே சரி நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கும்போது ஒரு மாடல் 2 பீஸ் அந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்டாக வாங்காதீங்க. வாங்கும்போது எப்படின்னா ஒரு வெரைட்டிஸாக வந்து ஒரு 15-20-30 வெரைட்டிஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஓகே நம்ம வந்து இந்த பீஸ் மூவ் ஆகுது, இந்த பீஸ் வந்து மூவ் ஆகலை அப்படி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து எப்படி ஓகே பிஸ்னஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு ஐடியா கிடச்சிருச்சு. இனி நீங்கள் வந்து இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் மறுபடியும் நீங்கள் அவங்கள்ட்ட எடுக்கலாம். அப்போ தான் உங்களை வந்து கரெக்டாக ஒரு செட் ஆகும், பிஸ்னஸும் செட் ஆகும், அதே மாதிரி பிஸ்னஸும் உங்களை வந்து பிக்கப் ஆகி நல்ல ஒரு இடத்துல நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நீங்கள் வந்து பேசும்போது உங்களை வந்து எல்லா கிளாரிட்டியுமே அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து எப்படி உங்களை சென்ட் பண்ணுவாங்க, எப்படி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணும், இந்த மாதிரி வந்து அத்தனை டீட்டெயில்ஸுமே அவங்க சைட்லேயும் கிளியராக கொடுத்துருவாங்க. நான் அவங்களுடைய கான்டாக்ட் மெயில் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அவங்ககிட்ட டேரெக்டாக நீங்கள் வந்து பேசுங்க. அவங்ககிட்ட வந்து தமிழ் பேசுகிற ஆளுங்களும் இருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா அவங்களை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது எல்லாமே அப்படின்னா நல்ல ஒரு இன்சைட் வந்து அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்தே தொடங்கக்கூடிய பிஸ்னஸ் தான். நீங்கள் வந்து உங்கள் கடை வேணுமோ இல்லை வந்து ஒரு பெரிய ஆஃபீஸ் வேணுமோ இல்லை பெரிய ஒரு ஷோகேஸ் வேணுமோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே வாட்ஸ்அப் குரூப்ஸில் நிறைய சென்ட் பண்ணி செல் பண்ணலாம். ஸோ அதை தாண்டி நீங்கள் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் செல் பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ நிறைய வேஸ் இருக்குது, நிறைய வேஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்து தொடங்கக்கூடிய பிஸ்னஸ் தான், தொடங்க வேண்டிய பிஸ்னஸ் கூட சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு நிறைய வந்து கான்டாக்ட்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கு அந்த சர்க்கிளில் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து செல் பண்ண முடியும். அண்ட் இதே மாதிரி அப்படின்னா சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் வந்து கிராப் பண்ணி அப்படின்னா அடுத்த ஃபியூச்சரில் நீங்கள் வந்து பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம். ஸோ ஓரளவுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லுவேன் நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.